கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் விஜய் பாலாஜி அவர்கள் தான் இருக்காங்க. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் கிரிக் கூட்டணி. வந்துட்டாயா நம்ம சாட்டர்டே ஆயிட்டர்ல ரெண்டு எபிசோடு, ரெண்டு மேட்ச். அப்புறம் சண்டே ஆனா அந்த ரெண்டு மேட்ச் பத்தி பேசுவோம். அதே மாதிரி மண்டே ஆனா சண்டே நடந்த ரெண்டு மேட்ச் பத்தி பேசுவோம். ஆனா டியூஸ்டே நாங்க ஒரு மேட்ச் பத்தி தான் பேசுவோம். ஏதோ ஒரு மேட்ச் தான் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கிறானா சாபி. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த ரெண்டு அணிகளுக்குள்ள நடந்து? லக்னோ வெர்சஸ் மும்பை. அண்ட் நான் சொன்ன மாதிரி லக்னோ தான் ஜெயிச்சாங்க. அஞ்சாவது வாட்டி, ஆறாவது வாட்டியே மும்பை. நாலாவது வாட்டி தான் தோத்தது. ஓகே. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் ஒரு நாள் நல்லாவே கரெக்டா வந்துட்டு இருக்கு. பாத்துக்கோங்களேன். ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சோ சொல்லுங்க, மேட்ச் எப்படி போச்சுன்னு. சோ டிகாக் வந்து பவர் பிளேல நல்லா அடிச்சிட்டு இருந்தார், அவுட் ஆனார். பவர் பிளேல அவுட் ஆயிட்டார். பட் அட் த சேம் டைம் அடுத்த வந்த தீபக் கூட ஆகட்டும், மணிஷ் பாண்டே ஆகட்டும், ஸ்டோனிஸ் ஆகட்டும், யாருமே ஒரு பால் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த மொமெண்டம் அப்படியே வச்சிருந்தாங்க. எங்கேயுமே வந்து மும்பை இந்தியன் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு சான்ஸே கொடுக்கல. கேல் ராயல் நேத்து வந்து செஞ்சுரி அடிச்சாரு. அவரோட 100th ஐபிஎல் மேட்ச், அது 100th ஐபிஎல் மேட்ச்ல அவர் செஞ்சுரி அடிச்சாரு. என்ன மனுஷன், 20 ஓவர்ஸ்ல வந்து ஒரு பவுலிங் யூனிட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பவர் பிளே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் பார்ப்பாங்க, டெத் ஓவர்ஸ் பார்ப்பாங்க. இப்படி வந்து ஒரு 20 ஓவர்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க பவுலிங் யூனிட் வந்து. பட் எங்கேயுமே வந்து ஒரு பவுலிங் யூனிட்க்கு வந்து ஒரு சான்ஸே கிடைக்கல. லக்னோ கிட்ட வந்து விக்கெட் எடுக்க. ஆமா, இது எங்க இதாச்சுன்னு பார்த்தோம்னா, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட் தான் மும்பையோட பவுலிங் யூனிட். அவங்க வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, அவங்களோட ஒரே வெப்பன் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. பட் எல்லா டீமும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஈஸியா அந்த ஒரு 4 ஓவர்ஸ் மட்டும் அவர்கிட்ட இருந்து ஈஸியா விக்கெட் எடுக்க கொடுக்காம ஆடிட்டு போயிடுறாங்க. ஸோ பாக்கி இருக்கிற 16 ஓவர்ஸ் அவங்க பிளாஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரே ஒருத்தன் தான் அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து விளையாடணும்னு விளையாடுறீங்க. ஓகே. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்படி அவங்க டீம் 11 சூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, 5 மேஜர் பேட்ஸ்மேனா சூஸ் பண்ணிக்கோங்க, பியூர் பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனா போயிடறாங்க. சோ அப்ப 5 பியூர் பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஓபனர்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் கடைசி வரைக்கும் எடுத்து போய் மேட்ச் ஜெயிக்க வைக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் 10 ஓவர்ஸ் அது ஆடி இருக்கும். பட் கடந்த 6 மேட்ச் அவங்க என்ன பண்றாங்க பார்த்தா, ஓபனர்ஸ் வந்து பவர் பிளேல அவுட் ஆயிடுறாங்க. சோ அங்கேயே கிட்டத்தட்ட மேட்ச் போயிடுது. பட் அதுக்கப்புறம் வர்ற இந்த யங்ஸ்டர்ஸ், டிவெல் பிரேவிஸ் ஆகட்டும், திலக் வர்மா ஆகட்டும், ஸ்கை சூரியகுமாரி ஆகட்டும், அவங்களும் அவங்களோட வேலையை வந்து கரெக்டா பண்ணிடு, அவங்களோட ரோல் அவங்க வந்து கரெக்டா பண்ணிடுறாங்க. அப்ப தினேஷ் கார்த்திக் பத்தி எல்லாம் மீம் போட்டிருந்தாங்க. என்ன மீம் போட்டிருந்தாங்க? பெருமையா தான போட்டுக்கோ. அதா ஏன் பெங்களூரு தான் விளையாண்டது? ஓ சரி, ஓகே ஓகே. ரூசரா ரூஸ் இல்லடா மென்டலி. என்ன மேட்ச் எப்படி ஓவர் வியூ சொல்றீங்க? வந்து டெல்லி வந்து டாஸ் ஜெயிச்சாங்க. சோ தே சூஸ் டு பால். சோ பெங்களூர் வந்தாங்க. அப்ப நேத்து பாத்தீங்களா, அப்ப சாட்டர்டே சண்டே ஆனா டாஸ் ஜெயிக்கிற எந்த டீமோ மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க. அச்சுடா அச்சுடா, சாரி. ஓ ஐயோ. சோ பெங்களூர் வந்து பேட்டிங் வந்தாங்க. அவங்க வந்து பவர் பிளேல வந்து
ஓப்பனிங் ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ விராட் கோலியும் ஒரு நேற்று வந்து ஒரு லோ ஸ்கோரிங் இன்னிங்ஸ் தான் விராட் கோலி. பட் இன்ஷியலாகவே 3 விக்கெட் போயிடுச்சு பவர் பிளேலே. பட் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்த ஒரு செம்ம இன்னிங்ஸ் நேற்று 50 ஆட் ரன்ஸ் அடிச்சிருந்தார். கிளென் மேக்ஸ்வெல் இந்த கல்யாண இன்சின் செம்ம இன்னிங்ஸ் 50 ஆட் ரன் அடிச்சிருந்தது. அவர் வந்து ஒரே ஓவரில் வந்து குல்தீப் யாதவ் வந்து 23 ரன்ஸ் அடிச்சார். பட் நெக்ஸ்ட் ஓவர் குல்தீப் யாதவ்க்கு எப்போ சான்ஸ் கொடுத்தோ அடுத்த ஓவர்லேயே வந்து மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தார். குல்தீப் யாதவ் பவுலர். ஆமாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் போன மேட்ச் பெங்களூர் மிஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்துட்டாரு சோ கரெக்டா நல்லா ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஒரு மேட்ச் தான் மிஸ் பர்சனல் லாஸ் ஓகே. இதுல நேத்து இந்த ரெண்டாவது மேட்ச்ல ஹீரோ ஆஃப் தி ஷோனா யாரு கொடுக்கலாம் நான் சொல்றேன். டிகே ஊருக்கே தெரிஞ்சதுதான் இது நான் சொல்றேன். டிகே ஃப்ளாப் ஷோ யாரு தரலனா அந்த மிச்சல் மிச்சல் மாஸ் அடுத்த நான் ஹைதராபாத் சொல்றேன்.